ஹலோ கை நீ நம்ம பார்க்க போறேன் சீசன் டூ எபிசோட் டென்னு தான் அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி பார்க்கலன்னு பாக்கலன்னு சொன்னீங்கன்னா பிளே பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி போய் இருக்கேன் பண்ணிக்கோங்க நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுக்கிசோட நோட்டிபிகேஷனா வரும் மர கமிக்கெல்லாம் லைக் பண்றேன் சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம ஏ பீக்குள்ள போகலாம் ஏ பீக் ஸ்டார்டிங்லேயே லூசிவா அங்க பாக்குறான் அங்க பார்த்தா அவன் இல்லவே இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் வந்து ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன் அவன் வந்து பி கிளாஸ்ல இருக்கான்னு நினைக்கிறேன் அதனால தான் அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான் ஆனா நான் இந்த வாட்டி விட மாட்டேன் இந்த வாட்டி நான் ஜெயிப்பேன் இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அங்க வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் கேக்குது அவங்களுக்கும் புரியல என்ன சவுண்ட் அது இது வருது இப்படி இவங்களும் இருக்கும் போது இந்த சைடு லீடியான சொல்றான் இந்த சவுண்ட் இது வந்து போன வாட்டிய விட ஆனோ இங்க இருக்கு இது என்ன சவுண்டு எங்களுக்கு இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சின்பைலயும் சண்டை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த சண்டையில அவங்க ரெண்டு பேருமே தோத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா இப்பதைக்கு நம்மளுக்கு டைம் இல்ல நம்ம வந்து சென்டர் ஆஃப் வந்துட்டோம் இன்னமும் கொஞ்சம் தூரம் தான் அதனால நம்ம போறதுதான் நல்லது இன்னமும் யாருமே இங்க வரல நினைக்கிறேன் இந்த சைடு ஷாய்க்கும் அந்த சத்தம் கேக்குது அந்த குண்டன சொல்றான் இந்த மாதிரி வெளியில ஏதோ ஒரு விஷயம் வந்து நந்தன் இருக்க போல இதுக்கெல்லாம் காரணம் என்னோட ரெண்டாவது கிராண்ட்பா அவரோட வேலையா தான் நினைக்கிறேன் அப்பனா லிஷு வந்து நல்லா இருப்பானா அவன் வந்து நல்லா தரப்பான் அவனை பத்தி ஏன் கவலைப்படுற அவன் இத்தனைக்கு ஈ லெவலு சோ அதனால அவனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது இது கேட்டு நம்ம ஷாயுவோ அந்த பிகு மேல ஏறி சொல்றா பிபி நீ வந்து போ என்ன நீ இப்பயே போலான்னு இருக்கிய என்ன நைட் ஆயிடுச்சு ஆமா பின்ன நம்ம போனாதான் நம்ம லியூசுவ காப்பாத்த முடியும் அவனுக்கு என்ன பிரச்சனை இப்ப நந்தன இருக்கோ கொஞ்சம் வெயிட் பண்ணு நம்ம காலையில போலாம் இப்போ வந்து ரொம்ப இருட்டா இருக்கு வெளியில என்ன இருக்கும் கூட நம்மளுக்கு தெரியாது என்னப்பா உனக்கு பயமா இருக்கு அதனால தானே நீ இப்படி ஒழுங்கு இருக்க இப்படி இவங்களும் பேசி நடக்கும் போது திடீர்னு ஒரு லைட் மாதிரி ஏதோ ஒரு விஷயமும் போகுது இதை பார்த்த உடனே ஷாய்க்கும் புரியுது இந்த மாதிரி அது ஒரு சோல் தான் பார்த்தா அது வந்து த்ரீ அண்ட் செவன் சோல் இந்த சோலை பார்த்தாலே எனக்கு தெரியுது இந்த சோல் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம லீஷு கூட தான் அங்கே சண்டை போட்டிருக்கு அதுவும் இல்லாம இந்த ஷோல வந்து இதுக்கு முன்னாடி யாரும் சீல் பண்ணிருக்காங்க இந்த சோல் மேல சில பல அடியும் இருக்கு அதுக்கு காரணம் யாரு நல்லாவே எனக்கு தெரியுது நம்ம லூசு தான் அப்பனா இவ வந்து லூசியோட இனிமையா இப்படின்னு அவ்வளவு ஒரு பயங்கரமான பஞ்சம் வர்றா இதனால அதனால அந்த தாரையே தார மட்டமா அழிஞ்சு போகுது இதெல்லாம் பார்த்தவனுக்கு குண்டு நாங்க பயந்து போயிடறான் ஏ ஷாயு உனக்கு என்ன பைத்தியமா என்ன இன்னும் பண்ணு இருக்க நீ இதுக்கப்புறம் தான் அவனே அந்த ஏரியாவை பார்க்கறான் அந்த ஏரியாவே அப்படியே பள்ளம் ஆயிட்டு இருக்கு ஏய் நீ வந்து என்ன பண்ற அதுவா இங்க வந்து ஒருத்தன் போய் நின்றான் அவனை வந்து நான் கொலை பண்ணுன்னு பார்த்தேன் ஏய் நீ வந்து என்ன சொல்ற அவன் யாருன்னு கூட நம்மளுக்கு தெரியாது அவன் வந்து ஒரு டிராகனேட்டா இருந்து அவ்வளவுதான் நம்மளோட கதை முடிஞ்சுது ஆனா அதெல்லாம் கேட்காம அவளோ அங்க அந்த பிபி கல்ல சொல்றான் இந்த மாதிரி நீங்க தோண்டு இதை கேட்ட அந்த பண்ணியும் அங்க தோண்ட ஆரம்பிக்குது இதெல்லாம் பார்த்து இருக்க அந்த குண்டன சொல்றான் நீ என்ன அவ்வளவு ஸ்டாங்க உனக்கு என்ன பத்து வயசு தான் என்ன ஏன்னா உன்னோட பவரை வச்சு பார்த்தா நீ வந்து பத்து வயசு மாதிரி எனக்கு தெரியல அதுவும் இல்லாம நீ வந்து டி லெவல் அவைக்கனர் மாதிரி இருக்கு இப்படி இவனும் இந்த சைடு ஒல்லன் இருக்க அங்க பார்த்தா அந்த பணியை தோண்டி முடிக்குது அங்க ஃபாரினரோட அந்த பாடியும் கிடக்குது இதை பார்த்த குண்டன சொல்றான் இந்த மாதிரி இது ஒரு ஃபாரினரோட பாடிப்பா ஆமா இவன் என்ன பண்றான் இப்படி இவன் சொல்லிருக்க அங்க ஷாயுவும் அவளோட பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிற இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க குண்டனுக்கும் ஒன்றும் புரியல இந்த மாதிரி நீ என்னதான் பண்ணிருக்க எனக்கு சத்தியமா ஒன்னும் புரியல அதெல்லாம் ஒன்னும் இல்ல ஜஸ்ட் பாரு இதுக்கப்புறம் சீனம் பாஸ்ட்டுக்கு போது அங்க ஒரு சீனியும் காட்டுறாங்க இந்த மாதிரி அவனும் அங்க ஜூஸ் குச்சுன்னு இருக்கான் இப்படி இவன் ஜூஸ் குச்சுன்னு இருக்கும் போது அந்த சைடுக்காக ஒருத்தன் போக ஆரம்பிக்கிறான் இவன் போன செகண்டே இவனும் அவனோட செல்போன் எடுத்து பாக்குறான் அங்க பாத்தா சென்பைலயே வாண்டட்னு போட்டுருக்கு இதை பார்த்தோன்னே அவனுக்கு புரியுது இந்த மாதிரி அவன் பண்ணும் தான் பய போல இந்த மவுண்டனுக்கும் வந்திருப்பான் இங்க வந்து நம்ம சென்பைலயே தாக்கம் செஞ்சிருப்பான் இங்க தான் சென்பைலிக்கும் தாக்கதல் நடந்திருக்கும் அதுக்கப்புறம் நம்ம லூசுவோ அங்க காப்பாற்ற போய் அவனோட பயங்கரமான பவர்ஸ் யூஸ் பண்ணி அங்க தாக்கிருப்பான் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஷாயுவோ அங்க லூசுன்னு கத்துறான் என்னது லூசுவா எங்க எங்க அப்படின்னு குண்டனோ தேட ஆரம்பிக்கிறான் ஆனா அங்க பார்த்தா நம்ம லியூஷன் பேசவே இல்ல இப்போதான் தான் அவளே சொல்றா ஏ குண்டா ஏய் நீ வந்து எனக்கு குண்டான கூப்பிடாத ஏன்னா நீ வந்து ஒரு சின்ன பொண்ணு உன்னோட வயசுக்கு ஏத்த மாதிரியாச்சும் நீ நடந்துக்கோ சரி சரி இங்க பாரு இங்க ஒருத்தன் கிடக்கிறான்ல இவனோட கிரெடிட்ஸ நீ ஏத்துக்கலாம் அதாவது நான் வந்து இந்த கிரெடிட்ஸ வந்து நான் ஏத்துக்கல இவனோட ரேங்க் எப்படியோ ஹையரா தான் இருக்கும் சோ அதனால நீ வந்து இவனோட கிரெடிட்ஸ நீ வந்து இவனை தாக்குன மாதிரி ஏத்துக்கோ இது கேட்ட அந்த குண்டனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஓ அப்படியா அப்படின்னா நல்லதுதான் இந்த மாதிரி உண்மையிலேயே நீ ஒரு கியூட் ஆன பொண்ணுதான் இப்படி அந்த குண்டன் அங்க ஐசன் இருக்க அதுக்குள்ள நம்ம ஷாயுவன் சொல்றான் ஆனா ஒரு கண்டிஷன் வாட்ச் இப்படின்னு கையை நீட்ட இதை பார்த்து அவனுக்கும் புரியுது தங்கச்சியோ அண்ணனும் ஒரே மாதிரி தான் இவங்க ரெண்டு பேருமே மணி லவர்ஸ் தான் போல சரிம்மா சரி நான் வந்து தரேன் இந்த இடத்துக்கும் ஆனா இவனை வந்து எனக்கு சப்மிட் பண்ணதுக்கு நன்றி அப்படின்னு உனக்கு காத்தினிருக்கான் இந்த சைடு லூசிவோ அங்க இருக்க மண்ணெல்லாம் தொட்டு பாக்குறான் இது என்ன இது பார்க்க மேஜிக்கல் வெப்பனோட ஸ்பிரிட் மாதிரி எனக்கு தெரியுது ஆனா அவன் கிளாஸ் பி ல இருந்து இதெல்லாம் அவன் பண்ணி நின்ந்தான் இப்படி அவன் சொன்னக்கு அப்புறம் அவனோட அந்த மேஜிக்கல் வெப்பன் எடுத்து அதை அப்சர்வும் பண்ணிக்கிறான் இதுக்கு அப்புறம் தான் அவனுக்கே ஒரு விஷயம் ஆகுது அட நான் சின்ன இல்லையே வந்தே வந்துட்டேன்னு இது மாதிரியே லூசிவோ அங்க தேட ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி அவரு நல்லா இருப்பாரா இப்படின்னு இவனு போய் தேடி நினைக்கான் ஆனா அவனுக்கு ஒரு டவுட்டாவே இருக்கு இன் கேஸ் அவரை வந்து இனிமே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான் அவரு வீக்கா இருக்காரு கொண்டுட்டா தான் நான் வாண்டட் ஆயிடுவேன் அடுத்தது என்ன கிரிமினல் அனௌன்ஸ் பண்ணி என்ன தாக்க ஆரம்பிச்சிருவாங்க இதனால பயப்பொழியா அங்க காடு முழுக்க தேர்றான் அப்படி தேடும் போது அங்க காலையிலயும் இது இப்படி இவன் நேரம் தேடும் போது அங்க சின்பைலயும் இருக்காரு இதுக்கப்புறம் அவன அங்க போயிட்டு யோ சின்பைலி நீ வந்து உயிரிழக்கியா அப்படின்னு அவனை தட்ட அங்க பார்த்தா சின்பைலி வந்து அப்படியே விழுந்துறாரு யோ நீ வந்து செத்துட்டியாயா நான் வந்து என்ன பண்றது நீ வந்து என்ன விட்டு இப்படி போக கூடாது இந்த மாதிரி கடைசி ஆசையை கூட நீ சொல்லியே உனக்கு ஏதாச்சும் கடைசி ஆசை இருக்கா கடைசி வார்த்தை இருக்கா இப்படின்னு அவனு அங்க போலமே இருக்க அவரும் அங்க பாயிண்ட் மேல பாயிண்டா நெகட்டிவ் எமோஷன் குத்துனு இதெல்லாம் பார்த்தக்க அவன் இன்னமும் வெறுப்பேத்துற மாதிரி கேக்குறான் யோ அனியாயமா நீ இப்படி போயிட்டேயா இப்படின்னு இவனும் சொல்லிருக்க சீன் பைலியும் அங்க வந்து கண்ண தந்து சொல்றாரு ஏய் நான் வந்து இன்னமும் சாவல என்னையே சாவடிக்கிற ஓ இன்னமும் நீங்க சாவலியா அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அட நீ இன்னமும் சாவலையா இந்த மாதிரி அவன் கேட்டால இருந்து நீ எப்படி தப்பிச்சா ஓடி வந்துட்டியா என்ன நானாச்சு ஓடி வந்தாச்சு அவனை நான் அங்கேயே பீட் பண்ணிட்டேன் ஏ இன்னும் சொல்றேன் அவனோட கிளாஸ் வந்து பி நீ வந்து இ எப்படி உன்னால பீட் பண்ண முடியும் இது வந்து ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு நீ வந்து போய் தானே சொல்ற அட அப்படி எல்லாம் இல்ல நான் வந்து உண்மையிலேயே பீட் பண்ணிட்டேன் அப்போனா உன்னோட லெவல் தான் என்ன சோழம் போல அங்க இருக்க சண்டேல நான் சண்டை போடும்போது என்னோட லெவலும் அவே காச்சு அப்போனா கிளாஸ் டி யா இல்ல நீங்க வந்து தப்பா சொல்றீங்க இன்னமும் கெஸ்ட் பண்ணுங்க இது கேட்டா அவரு இன்னமும் ஷாக் ஆகுறாரு சரி சரி கிளாஸ் சி சி எப்படி நான் உனக்கு சொல்லிடுறான் இதை கேட்டா அவரு சொல்றாரு பரவாயில்லப்பா உனக்கு நல்ல பிசிக்கும் இருக்கு ஆனா ஒரு டவுட் இருக்கு இந்த மாதிரி உன்னோட லெவல் வந்து இப்போ சி லெவல் அவைக்கு நிறைய இருக்கு ஆனா உன்னோட ஸ்ட்ரென்த் வந்து குரோ ஆக கொஞ்சம் டைம் ஆகும் நீ வந்து எப்படி இதெல்லாம் பண்ண அதுவா என்னோட பவர் அவைக்கானதை பார்த்து அவன் ரொம்ப பயந்து போயிட்டான் இதனாலே அவனும் ஓட ஆரம்பிச்சிட்டான் அது சரி சரி நம்ம வந்து இப்போ இங்க இருந்து போலாம் சென்டர் ஆஃப் த ரூயின்ஸுக்கு வேற நம்ம போனோம் காலையில ஆயிடுச்சு இதுதான் நல்ல டைம் நம்ம வந்து போக ஆரம்பிக்கலாம் அதுவும் இல்லாம என்னோட பவரையும் நான் வந்து திரும்ப நான் வந்து ரெக்கவர் பண்ணும் அதனால சில பல டைமும் எனக்கு ஆகும் சரி சரி நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல இங்க இருந்து போலாம் ஆனா இதெல்லாம் கேட்டு இருக்க லூசிவோ சொல்றான் நீங்க வந்து இன்னமும் நம்பல நான் வந்து அவனை பீட் பண்ணது சரி சரி ஏதோ எதுவும் நான் நம்புறேன் இதுக்கப்புறம் அவங்களும் அவங்கல இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க அந்த பாதையும் கரெக்ட் முறையா இருக்கா இதனாலே அவனும் போதற்குள்ள போக ஆரம்பிக்கிறான் இவன் கரெக்டா தான் போயின்னு இருக்கான் சின்பைலி மேல தான் அங்க செடி எல்லாம் பத்து இதுக்கப்புறம் வெளில வந்து பார்த்தா தான் மனுஷன் அங்க ரொம்ப மயக்கமாயிட்டு இருக்கான் யோ சின்பைலி என்ன மணி செடியா ஏதோ தெரியாத அந்த ரூட்ல வந்துட்டேன் சரி சொல்லுங்க இந்த மாதிரி அந்த ரூயின்ஸுக்கு அதாவது சென்டர் ஆஃப் த ரூயின்ஸுக்கு போவதுக்கு எப்படி போனோம் அவரு அங்க ஸ்டெயிட்டா கை காட்டாரு இதனாலேயே இவங்களும் அங்க போக ஆரம்பிக்கிறாங்க அங்க இவனும் போகும்போது அந்த வாட்சி எடுத்து பாக்குறான் அதுல பார்த்தா ஒரு டைரக்ஷன் காட்டுது இவன் அங்க போய் பார்த்தா அங்க வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஏதோ ஒரு ஏரியம் கிடக்குது நடுவுல ஒரு பிளான்ட் இருக்குல்ல அது உள்ளே இருந்து அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து வந்து அவன் சின் வயிலே சைட இறக்கிவிட்டு அவன் மேலயே ஒரு துணியை போட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறான் இப்படி அங்க போகும்போது தான் அங்க அந்த அணிலோ அங்க ஒரு பாம்பு கத்தின இருக்கு அந்த அணில் வேற எந்த அணிலோல அது நம்ம ஷாயோட அணில் அது விஷயம் பார்த்தனே ஒரு மாதிரி ஆயிடுது அங்க இருக்க அந்த பாம்பு விஷயம் அட்டாக் பண்ண வர ஆனா அதுக்குள்ள அவன் அதை துண்டு துண்டாக்கிடுறான் இதை பார்த்தா அது பயந்து போயிடுது ஏய் என்ன அணிலு இந்த மாதிரி என்ன பார்த்தா உனக்கு என்ன சந்தோஷமா இல்லையா என்ன நான் என்ன நினைச்சேன்னா இந்த மாதிரி நீ என்ன பார்த்ததுக்கு சந்தோஷப்படுவே நினைச்சேன் ஆனா அதுக்கு அது பார்த்தா வித்தியாசமா அங்க பேச வச்சுக்குது சரி சரி இங்க வந்து அந்த நடுவில் நடுவில் ஒரு ஃப்ளவர் இருக்குல்ல அது வந்து உனக்கான பொருளாக என்ன இது கேட்ட அந்த அணிலோ அங்க வந்து எது சொல்ல டைப் வந்து இருந்தாலும் அவனுக்கு புரியலையா இதனால அவனு சொல்றான் இந்த மாதிரி நான் கொடுத்த அசைன்மெண்ட்லாம் நீ வந்து எழுதினியா இல்லையா அதாவது இந்த அணிலுக்கு எழுதலாம் பிராக்டிஸ் பண்ண சொல்லிருப்பான் அதை தான் இவன் கேட்கறான் இதனால அந்த அணிலோ அங்கே இருக்க தண்ணியை அங்கே கையில் கடிவிட்டு அங்கே எழுதி காட்டு இந்த மாதிரி நீங்க வந்து அங்க போங்க நான் வந்து உங்களை அப்புறமா கேட்ச் அப் பண்ணிக்கிறேன் இது கேட்ட அவனும் அங்க திரும்பவும் எழுதி காட்டுறான் இந்த மாதிரி உனக்கு எவ்வளவு தைரியம் தான் ஏன் கையில இந்த லைனை சொல்லுவேன் நான் இன்னும் அவ்வளோ கேட்டவன் நான் இன்னும் உன்னோட பொருள் எடுக்க போறேன் நான் இன்னும் அந்த மாதிரி மாதிரி என்ன இது கேட்டோன்னே தான் அது கொஞ்சம் அமைதியாவது ஆனா நான் ரியலி அந்த மாதிரி பர்சன் தான் இப்படி சொல்லிட்டு அவனும் அங்க போக ஆரம்பிக்கிறான் அவன் அங்க போனதுக்கு அப்புறம் அவனோட அந்த பொருள் எடுத்து அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான் அங்க இருக்க ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியும் அப்சர்வ் ஆக அங்க இருக்க லீவ்ஸும் இதுக்குள்ள வந்து பரவாயில்ல இதுல இருக்க ஒரு லீவ்ஸ் வந்து பத்து ஸ்டோனுக்கு சம மாதிரி இருக்கு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணக்கு அப்புறம் அவங்க ஃப்ரூட்ஸ் வந்து அதையும் இவன் அப்சர்வ் பண்ணிக்கிறான் இதை பார்த்தா அந்த அணிலுக்கும் அங்க கோகோ மாறுது ஏன்னா இவன் சொன்ன மாதிரி அங்க பண்ணிட்டான்ல அவனும் யோசிக்கிறான் இந்த மாதிரி ஷாயுக்கு தான் அந்த அணில வந்து வெயிட் பண்ணது போல ஆனா அதுக்குள்ள அங்க அப்சர்வ் பண்ணிட்டு அவனும் அங்கல இருந்து ஒரு ஃப்ரூட் எடுத்து அந்த அணில கொண்டாரான் அது அங்க பொதுமையா சாப்பிட ஆரம்பிக்குது இந்த சைடு நம்ம சென்பையிலயும் கூப்பிடுறாரு ஏ லியூசு நைட் ஆயிடுச்சா என்ன ஏன்னா கண்ணு தோந்து பார்த்தா ஒரே இருட்டா இருக்கு இதை பார்த்து நம்ம லியூசு அங்க போக ஆரம்பிக்கிறான் நான் வந்து டக்குன்னு அங்க போனோம் அவரு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இதுக்கப்புறம் அவன் அந்த தவளை எடுத்துட்டு சொல்றான் இந்த மாதிரி நைட்லாம் எல்லாம் உள்ள சின்பைலி நீங்க வந்து ஆச்சரியமாயிட்டீங்களா ஏன்னா இப்போ ஆப்டர்நூனு இதுக்கப்புறம் தான் மனுஷன் அங்க சைட்ல எல்லாம் பாக்க ஆரம்பிக்கிறாரு அங்க பார்த்தா அந்த செடியும் அப்சர்வ் ஆயிட்டு இருக்கு ஆமா அங்க வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் இருந்திருக்குமே அது வந்து எங்க போச்சு அதுவா அங்க ஒரு குண்டா ஒரு அணில் தெரியல அதுதான் சாப்பிட்டு தெரியல ஆனா எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு ரெண்டு இருந்திருக்குமே ஓ அதை பத்தி கேக்குறீங்களா அது வந்து நான் பசியில இருந்தேன் அதனால நான் சாப்பிட்டேன் அப்போ இன்னொன்னு அதையும் நான் சாப்பிட்டேன் ஏய் நீ வந்து பயப்படாம சொல்லலாம் இந்த மாதிரி நான் என்ன உங்கள்ல இருந்து திருட போறேன் ஏன்னா நான் வந்து சென் பைலி நான் எதுக்கு ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இருந்து திருட போறேன் இதை கேட்ட லூசி வந்து ஆமா இவரு கிட்ட இருந்து எந்த விதமான நெகட்டிவ் எமோஷனும் வரல அப்ப இவரு சொல்றது உண்மைதான் இதனாலே அவனும் அங்க சொல்றான் இந்த மாதிரி நான் உங்க கிட்ட போய் சொல்லிட்டேன் நான் வந்து எதையும் சாப்பிடல இந்தாங்க இதை வந்து சாப்பிடுங்க இதனால உங்களோட எனர்ஜி ஆச்சு கெயின் ஆகும் இப்படி அந்த ரெண்டு ஃப்ரூட்ஸையும் அங்க தந்துடுறான் அதையும் ஒரு சாப்பிட்டு அங்க பார்த்தா எல்லா ஸ்பீச்

பண்றான் இந்த மாதிரி மேலே பார்த்தா அந்த குண்டு இருக்கான் டேய் அவன் எதுக்கு தொங்க விட்டுனு ஓ அதுவா நம்மளோட ஹெவனுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணல அதுக்கு இவனை தான் சாக்ரிஃபைஸ் பண்ணலான்னு இந்த அது சரி இதை கேட்ட சின்பைலி அங்க ரொம்பவும் ஷாக் ஆயிடுறாரு சரி சரி அவனை வந்து இறக்கி விடு அவன் பாவம் இதனாலே ஷாயு அங்க இறக்கி விட்டுறான் அவன் இறக்கி விட்டத செகண்ட் அவனை அங்க ஓடி வந்து சொல்றான் செகண்ட் கிரேன்பா இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டணும் நான் வந்து ஒரு வெள்ள முடிக்காரன் நான் வந்து தோக்கடிச்சேன் அதுவும் நான் வந்து ஓடி போய் ஒரு பயங்கரமான பஞ்சு அவன் மூஞ்சில விட்டேன் அப்புறம் வந்து அவன் அங்கேயே மாங்கி வந்தான் தெரியுமா இங்க பாருங்க இந்த போட்டோல ஒருத்தருக்கா இவன் தான் இதை பார்த்தக்கு அப்புறம் அவரு அங்க சிரிக்க ஆரம்பிக்கிறாரு ஹேய் நீ வந்து நல்ல காரியத்தை தான் பண்ணிருக்கேன் அப்புறம் அங்க கையை பாக்கற பார்த்தா வாட்சே இல்ல இதனாலே அவனுக்கும் புரியுது அவனு ஷாயோட கையை நோட்டீஸ் பண்ண அங்க வாட்ச்சு இதனாலே அவன் சொல்றான் இந்த மாதிரி அந்த கீழ்பண்ண கிரெடிட்ஸ் அவன் வந்து எடுத்துக்கிட்டோம் சரி சரி ஜெயின் ஃபேமிலி வந்து இந்த கிரெடிட் எடுத்துக்கிட்டோம் இதுக்கப்புறம் அவரு அங்க உட்காந்து இருக்க அப்பதான் லூசுவே சொல்ற இந்த மாதிரி ஸ்பை எல்லாம் இருக்காங்க ஓ அப்படியா அப்படின்னா என்னோட பேசிக் ஸ்கில்ஸ் வச்சு அவங்க எல்லாருமே நான் கூட போறேன் இப்படி சொன்னது அவரு அங்க உட்காந்து அங்க இருக்க ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாரு

வேற வழி இல்ல அவனை குண்டை நான் பார்த்து சொல்றேன் இந்த மாதிரி உன்னோட கிராண்ட் பாவை உன்னால பாத்துக்க முடியுமா அவ்வளவுதானே நான் பாத்துக்கிறேன் அவர் வந்து இன்னதான் ஒழுங்கா இருந்தாலும் அவர் வந்து ஸ்ட்ராங் தான் இப்படி அப்புறம் இவங்களும் அவங்கல இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் அவங்கள ஒழிஞ்சிருந்த அந்த ஸ்பைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி எங்க ஒருத்தருக்கும் இவனை வந்து நம்ம எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்றது இந்த மாதிரி பீப்பி இருக்கு அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படியா அது ஒரு நல்ல ஐடியா தான் நம்ம வந்து ஸ்னேக்ஸ் வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ண பாக்கலாம் இதுக்கப்புறம் லூசியோ அந்த அணில அவனோட கையில வர சொல்றான் இப்போ வந்து டைம் வந்துச்சு இந்த மாதிரி நீ என்னென்ன கத்துக்கணியோ அதுக்கான ரிசல்ட்டை பாக்குறதுக்கு இது கேட்ட அந்த அணிலும் ரொம்ப முழிச்சுன்னு இருக்கு இதுக்கப்புறம் வேற ஒரு சீன காட்டுறாங்க லியூசுவோ அங்க தாவி தாவி அங்க ஒரு மரத்துல போய் நிக்கிறான் அங்க கீழே ஒத்தனோ போயின் இருக்க அங்க திரும்பிட்டு மூணு பேர் வராங்க அங்க இருக்க அவனும் அங்க ஹேண்ட் செயின் எல்லாம் பண்ண ஆரம்பிக்க இத பார்த்தா அங்க நடுவுல இருக்கவனும் ஒத்த ஹேண்ட் செயின் பண்றான் இதெல்லாம் பார்த்துக்க அப்புறம் தான் லியூசு புரியுது இந்த மாதிரி அவன் வந்து சொன்னா இந்த மாதிரி மூணு பேர் வருவாங்க ஹேண்ட் செயினும் பண்ணும் அது வந்து ரொம்பவும் டாப் சீக்ரெட் இதெல்லாம் பார்த்துக்க அப்புறம் தான் அவனுக்கே புரியுது இது நிறைய பாய் புள்ளி அங்க அவங்கள மாதிரி ட்ரெஸ் போட்டு நடந்து போக ஆரம்பிக்கிறான் போன வாட்டி மூணு பேர் அந்த மாதிரி இந்த வாட்டியும் மூணு பேர் வராங்க இதை பார்த்து லியூசுவோ அங்க அவனோட ஹேண்ட் செயினையும் பண்றான் பண்ணும் போதே அவனை சொல்றேன் இந்த மாதிரி இது வந்து கரெக்டானு கூட எனக்கு தெரியல இதை பார்த்து அவனும் அங்கே ரிப்பீட்டடாக அங்கே வேற ஒரு ஹேண்ட் சீனை பண்ணுறான் நீங்கள் வந்து போகலாம் அப்படின்னு சொல்ல லியூசுவோ அங்கே போக ஆரம்பிக்கிறான் இதுக்கப்புறம் அவனும் ஒரு ஏரியாவுக்கு போகிறான் அது பார்த்தா ஒரு டனல் மாதிரி அங்கே போயின்னு இருக்கு உள்ளே போய் பார்த்தா சென்டர் ஆஃப் த ரூன்ஸையும் அவன் ரீச் பண்ணுறான் அங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க இதனாலே அவனும் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கிறான் அங்கே நடுவில் இருக்கணும் அங்கே போய் நின்று சொல்கிறான் நம்ம எல்லாருமே தான் முதல் முறையாக இந்த மாதிரி சென்டர் ஆஃப் த ரூன்ஸை ரீச் பண்ணிருக்கோம் இதை கேட்டால் அவங்களும் அங்கே பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க நம்ம தான் நம்ம தான் பின்னாடி இருக்க லியூசுவோ யோசிக்கிறான் இந்த மாதிரி இங்கே நிறைய பேர் இருக்காங்க யார் கூட ஃபைட் பண்ணோம் இப்படி வயசுகதோட இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுறேன் அப்படி நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஏன்னா அப்போ இது கத்த வர எபிசோட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இந்த வீடியோ அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க நான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்ஸும் ரீட் பண்ணுவேன் ஸோ கமெண்ட் பண்ணுறேன் இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சதுனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் சாயனரா